to Gamers Tamil channel. In the video, we will update on so, in the update, we new Visheta Kundo on the Gangas, Adamatella, new also Kondo in the update like a secret box location. So, Nama channel Putanina, Maragama subscribe button, click on the bell icon, click on the update the video, like and Kutranga, Vanga Pikim Kulabalam. Okay, friends, so first number on the mobile Kulopite, update on the watch new Lopite, 200 kinds of collect Punilam, so collect Panthi in the update Lamagena Putsa on the Gana, XT plus no Pudu Visheta Kundo the Gangas, so in the Yanana, number on the subscription plan. மாரி இவங்க கொண்டு வந்தறாங்க சோ இந்த பிளானை நம்ம வந்து subscribe பண்ணா இதுக்கு வந்து நம்ம real money கொடுத்து பை பண்ற மாதிரி இருக்கும் சோ இத வந்து நம்ம subscribe பண்ணா நமக்கு some coins and gems வந்து நிறைய கிடைக்கும்ங்கற மாதிரி சொல்றாங்க சோ அத பத்தி full detail-ஆ சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்ல ஒரு நியூ ஹவுஸும் வந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம நார்மலா நம்ம ஆல்ரெடி இருந்த LOL surprise எல்லாமே அப்படியே தான் இந்த அப்டேட்ல இருக்கு சோ இப்போ வந்து நம்ம மொபைல் குள்ள போனீங்கன்னா ஒரு crown symbol மாதிரி உங்களுக்கு ஒரு crown icon மாதிரி இருக்குறது தெரியும் சோ இது வந்து புதுசா இந்த அப்டேட்ல வந்திருக்கு இத கிளிக் பண்ணினா டைரக்ட்டா உங்களோட ஸ்டோர் குள்ள போய் ஸ்டோர்ல வந்து XT+ங்கற மாதிரி ஒரு இது இருக்கு சோ ஒரு பேக் இருக்கு சோ அந்த பேக் குள்ள போனீனா ஒரு subscription pack மாதிரி காட்டும் எனக்கு இந்த subscription pack பாத்தீனா 100 rupees காட்டுச்சு சோ இந்த subscription pack-ஐ நம்ம வந்து 100 rupees கொடுத்து பை பண்ணோம்னா நமக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்கங்கறத நான் சொல்றேன் சோ இந்த subscription pack-ஐ நீங்க பை பண்ணோனே உங்களுக்கு வந்து 180 gems வந்து உங்களோட அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து டெய்லி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து gems நிறைய ஏர்ன் ஆகும் சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த subscription நீங்க வாங்கிட்டீனா ads எதுமே உங்களோட மொபைல்ல உங்களோட கேம்ல வந்து ரன் ஆகாது சோ அது ரொம்பவே ஒரு கூல் விஷயம் கூட சொல்லலாம் சோ இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட உங்களோட பேர் இருக்கு இல்லையா சோ உங்களோட நேம் அந்த நேம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல மாறிடும் गाइस சோ இப்படி கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு yellow கலர்ல இருக்கும் அதே மாதிரி இந்த subscription வாங்குனவங்களோட நேம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும் சோ எல்லாரியுமே நீங்க வந்து யாரெல்லாம் subscription வாங்கி இருக்காங்கங்கறத வந்து அந்த கலர் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும் சோ இதுக்கு அப்புறம் வந்து இருக்கதுல சூப்பரான விஷயம் பாத்தீனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த subscription pack வாங்குறவங்க எல்லாராலயுமே வந்து ஒரு பிரைவேட் வேல்ட் கிரியேட் பண்ண முடியும் சோ இதுவரையும் வந்து கிரியேட்டர்ஸால மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் வால்ல கிரியேட் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணி ப்ளே பண்ண வைக்க முடியும் பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் யார் யாரெல்லாம் பை பண்ணிருக்காங்களோ யார் யார்கிட்டலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிரைவேட் வால்ஸ் வந்து கிரியேட் பண்ற ஆப்ஷன் கிடைச்சிடும் சோ அதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பிரைவேட் வால்ல கிரியேட் பண்ணி அந்த பிரைவேட் வால்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ப்ளே பண்ணி ஜாலி பண்ணலாம் சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா எல்லாருமே வந்து பிரைவேட் வால்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணோம் எல்லாருமே அப்படிங்கற ஆசைப்பட்டுடுவீங்க சோ அது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்னால நிறைவேறும் சப்போஸ் உங்களோட फ्रेंड्स யாராவது ஒரு ஆள் மட்டும் subscription pack வாங்கினா கூட அவங்க இத யூஸ் பண்ணி உங்க फ्रेंड्स கேங் ஃபுல்லா டீமே வந்து விலாலா சம பண்ணா விலாலா சோ ஜீரோ கிராவிட்டி ஈவென்ட் கண்டிப்பா இந்த பிரைவேட் வால்ட் கண்டிப்பா தேவைப்படும் சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேக்க வாங்கும்போது நமக்கு 180 ஜெம்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க சோ இது வந்து மாசம் மாசம் நம்ம வந்து ஒரு வாட்டி வாங்கும்போது நமக்கு 180 ஜெம்ஸ் வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும் சோ அத நமக்கு 180 ஜெம்ஸ் கொடுப்பாங்க ஒரு மாசமோ சோ நம்ம வந்து ஒரு மாசமோ பை பண்ணோம் பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த 180 ஜெம்ஸ் வந்து நம்ம நார்மல் ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ்ங்கற இடத்துல போய் பை பண்ணோம்னா அதுவே வந்து 100 ரூபீஸ்க்கு வருது சோ 180 ஜெம்ஸ் 100 ரூபீஸ் பட் இந்த subscription-ஐ பை பண்றதுக்கு 100 ரூபீஸ் தான் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு சோ அது subscription-உம் கிடைக்குது 180 ஜெம்ஸும் கிடைக்குது subscription-ல இருக்க எல்லாமே கிடைக்குது பட் என்ன ஒரு கான்செப்ட்னு புரியல சோ 100 ரூபீஸ்ல வந்து ஜெம்ஸ் அவ்வளவுதான் இருக்கு ஆனா subscription-ஐ பை பண்ணா அந்த ஜெம்ஸும் கிடைக்குது அதே சமயம் வந்து மத்த அட்வான்டேஜஸும் நமக்கு கிடைக்குது சோ அதனால subscription பை பண்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்ங்கற மாதிரி தான் தோணுது சோ அது ஓகே bro ads எல்லாம் ஏதோ ரன் ஆவா சொன்னீங்களா அது என்ன அப்படினு கேட்டினா நம்மளோட நார்மலா அப்பப்ப ads எல்லாம் வரும் அதெல்லாம் ரன் ஆகாது பட் இன்னொரு சூப்பரான விஷயம்னா நம்ம டெய்லி வந்து ஆட்ஸ் பார்த்து ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா நம்மளோட இதெல்லாம் டாஸ்க் எல்லாம் சேலஞ்சஸ் எல்லாம் அந்த டாஸ்க்ல வந்து நமக்கு இப்ப ஆடே ரன் ஆகாது ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணாவே போதும் ஆட் எதுவுமே போகாது டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் நீங்க எதுவுமே பண்ணாம டக்கு டக்குன்னு கொடுத்து உங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும் சோ காயின்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் டெய்லி இந்த டெய்லி ரிவார்ட்ஸ்ல இருக்க எல்லா காயின்ஸுமே உங்களால வந்து இந்த மாதிரி எடுத்துக்க முடியும் சோ எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ணாம நீங்க எடுத்துக்க முடியும் சோ ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த டெய்லி ரிவார்ட்ஸ் பண்ணனும்னா உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க சோ ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் இருக்கும் ஏதோ ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது 2 லட்சம் நம்ம பொறுமையா பார்க்கலாம் சோ இது ஒண்ணு இன்னொரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட ஷாப் குள்ள போய் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு மிஸ்டரி பாக்ஸ் இருக்குன்னு தெரியும் சோ அந்த மிஸ்டரி பாக்ஸ்ல டெய்லி 5 தடவை நம்ம ஆட் பார்த்தோம்னா நமக்கு 5 பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் சோ இதுலயே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா ஆட்ஸ் எல்லாம் வராது டைரக்ட்டா வந்து அந்த பாக்ஸ்லயே ஓபன் ஆயிடும் சோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம் சோ ரெண்டு விஷயம் நடக்கு மூணு விஷயம் நடக்குது ஒன்று வந்து உங்களுக்கு நார்மல் ஆட்ஸ் நடுவில் கேம் விளையாடிட்டே இருக்கும்போது வர ஆட்ஸ் வந்து போய்டும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர ஆட்ஸும் போய்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் தி ரிவார்ட்ஸ்னு வந்து ஒரு ஆட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆட் பார்த்தீங்கன்னா டபுள் தி ரிவார்ட்ஸ், டெய்லி ரிவார்ட்ஸ் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆடு போகாது, உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து டபுள் தி ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ எந்த ஒரு ஆடும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட வாட்சில் இருக்க எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆட் பார்க்காமே வந்து கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஷாப்குள்ளே இருக்க இந்த மிஸ்டரி பாக்ஸையும் ஆட் பார்க்காம உங்களால் கிளைம் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் மூலிமா கிடைச்சிது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பேக் பேக்கில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ ஒன்று வந்து நமக்கு இந்த துப்பாக்கிலேருந்து நமக்கு ஏதோ ஒரு கிரீன் கலரில் ஜெல்லி மாதிரி வருது. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி வந்து ஸ்லிம்மி மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கன்னு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியோன் நார்மல் நியோன் பாக்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு குச்சி மாதிரி கிடைச்சிருக்கு. அந்த குச்சி அப்படி எடுத்தோம்னா அப்படியே மேலே தூக்கி காட்டுறா, அதுலேருந்து ஏதோ வெளிச்ச மாதிரி எல்லாம் வருது. ஸோ வெளிச்ச மாதிரி வந்தோம்னா அதுக்கப்புறம் அது போயிடுது. ஸோ ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ண முடியும் போல இருக்கு. மறுபடியும் அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம அதுபடியும் அதுலேருந்து கிடைச்சாதான் உண்டு போல இருக்கு. ஸோ ஒரு வாட்டி சும்மா லைட் மாதிரி வச்சு காட்டுவான் போல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பிரைவேட் வெல் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஐக்கான். சப்போஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பிரைவேட் வெல் கிரியேட் பண்ணுறது, எப்படி பிரைவேட் வெல் யூஸ் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி வந்து பிரைவேட் வெல் கிரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம மிஸ்டரி பாக்ஸ்க்குள்ளே வரும், அதாவது சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷனுக்கு வரும். ஸோ சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமான இடத்துல எல்லாம் இருக்குது, எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பவரப்பை குடிச்சிடலாம். பவரப்பை குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இந்த முன்னாடியே இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்க அந்த மிஸ்டரி பாக்ஸை ஃபஸ்ட்டு சீக்ரெட் பாக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு 300 காயின்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த சீக்ரெட் பாக்ஸ் எடுத்துலாம். யா கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 சீக்ரெட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்ரெட் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் சீக்ரெட் பாக்ஸுக்கு இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ செகண்ட் சீக்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான இடத்துல தான் இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச இடம் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இதுக்கும் பவர் அப் தேவை. ஸோ நான் ஒரு பவர் தான் பிடிச்சிருக்கேன், அந்த ஒரு பவர் அப்லேயே அதை எடுத்துகிட்டு டக்குனு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ எந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே மேலே குச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஜெம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, வேற லெவலு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அந்த இடமும் ரொம்ப ஈஸியான இடம் தான். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச இடம் தான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பவர் அப் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பவர் அப்பையும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பவர் அப்பை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணலாம். ஓகே, நான் பவர் அப் ஆல்ரெடி என்னோட பேக் பேக்கில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இல்லைனா கண்டிப்பாக பவர் அப்பை எடுத்துங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த வெஹிக்கல் டீலர்ஷிப்போட பில்டிங்க்கு டாப்பில் வந்துடுங்க. டாப்பில் வந்துட்டு பவர் அப்பை குடிச்சிடுங்க. பவர் அப்பை குடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த எல்லோ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஆர்ச் மாதிரி, அது மேலே குதிக்கணும். ஸோ அந்த எல்லோ கலர் மேலே ஃபஸ்ட்டு குதிங்க. ஸோ குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மாதிரி அப்படியே மேலே போங்க. மேலே போயிட்டு இந்த ரெட் கலர் மேலே குதிக்கணும். ஸோ குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இடத்துல வந்து சீக்ரெட் பாக்ஸ் இருக்கிறது தெரியும். ஜஸ்ட் அப்படியே வந்து கரெக்டாக அந்த சீக்ரெட் பாக்ஸ் மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ரிவார்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதுலேயே நமக்கு வந்து 300 காயின்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட்ல நமக்கு புதுசா ஒரு ஹவுஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஹவுஸ் வந்து ஒரு பயங்கரமான ஹவுஸ். இந்த ஹவுஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லி ஹவுஸ்னு சொல்றாங்க. சோ இந்த ஹவுஸோட டிசைனை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன மாதிரியான ஹவுஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ ஒரு வித்தியாசமான ஒரு ஹவுஸ்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஹவுஸ் வந்து எப்படி நம்ம பிகேஎஸ்டிக்குள்ள வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ அந்த ஸ்டோரியை சொல்றேன். சோ நம்மளோட அட்மின்ஸ்ல வந்து குருகுருன்னு ஒரு அட்மின் இருப்பாப்புல. அந்த குருகுரு என்ன பண்ணிருக்காருன்னா பயங்கரமா சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டதுல வந்து அவருக்கு வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. சோ கலக்கின கலக்குல அவர் வந்து வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி இருக்காரு. ஓடி போயிட்டு அவருக்கு அவரோட காலைக்கடன் எல்லாம் முடிக்கிறதுக்காக அவர் வந்து அங்க உட்காந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன இருக்குன்னா அவரோட ஹவுஸ் வந்து அவர் பண்ண வேலையால அவரோட ஹவுஸே வந்து அது மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே அந்த ஹவுஸை வந்து நம்ம பிகேஎஸ்டி அட்மின் கொடுத்துருக்காப்புல. ஸோ இதுதான் ஹவுஸோட கதை. கொஞ்சம் மட்டமான கதையாக தான் இருக்கு, பட் பரவாயில்ல. ஸோ இந்த பிகேஎஸ்டி அட்மின் கொடுத்துருக்க ஹவுஸ்க்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சைடில் வந்தோம்னா இந்த பக்கம் 2 ரூம் இருக்கு. ஸோ கீழே வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஸோ மேலே போனோம்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில வர மாதிரி இருக்கு. எதனால இந்த மாதிரி வெளியில வருதுங்கிறது தெரியல. ஸோ மறுபடியும் நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலு. ஸோ ஹால் 2 பக்கமும் 2 வழி இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா கீழே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ இது மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நம்ம 2 ரூம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனோம்னா நமக்கு வந்து மேலே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த பக்கம் போனால் நம்ம கீழே போகிற மாதிரி வழி இருக்குது. இந்த பக்கம் போனால் நம்ம மேலே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ மேலே போனோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கிறது தெரியும். ஸோ வேறு லெவலில் ஒரு பெரிய இடம் இருக்குது. இந்த பக்கம் எதுவுமே ரூமே இல்லை கைஸ். சரி, பெரிய இடம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரூமுமே இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா அப்படியே கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே தான் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கேருந்து நம்ம அப்படியே டவுன் போயிடலாம், ஃபாஸ்ட்டாக நம்ம டவுன் போயிடலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டோமா இப்போ மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில் போயிடும். கண்டிப்பாக இது ஒரு பக்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்குது தெரியும். ஸோ மேலே போய் நம்ம நின்று பார்க்கலாம். ஸோ இதுதான் காய்ஸ் நம்மளோட ஸ்மெல்லி ஹவுஸ். இது ஸ்மெல்லி ஹவுஸ் எதுக்காக சொல்கிறாங்க, இது என்ன டிசைனில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பிகேஎஸ்டி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பிகேஎஸ்டி. ஸோ டச்சு காய்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஜீரோ கிராவிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.